உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். இயேசுவின் துணி ஊழியங்களிலிருந்து புதிய புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது. தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின ரகசியங்களை தொகுத்து ஜெபிக்கப்பட வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் என்கிற தலைப்பில் தமிழிலும், Prophecies that are to be prayed என்கிற தலைப்பில் ஆங்கிலத்திலும் வெளியிட்டிருக்கிறோம். இதை அமேசானிலும் ஃப்ளிப்கார்ட்டிலும் எங்கள் ஆப் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் தொலைபேசி எண் 9731722977. நியாயத்திற்கு இருக்கல அது என்னென்ன வரிசையிலே நடக்கிறது, அதுக்கு பிறகு வருகிற ஒவ்வொரு எக்காலத்திலும் வருகிற பயங்கரங்கள் எல்லாம் தேவனால் வரவிடப்படுகிற பயங்கரங்கள், பூமியில நடக்கிற பயங்கரங்கள் தான் பட்டியல் போட்டு காட்டப்படுகிறது. கோபத்துக்கு முன்பாக நிற்க முடியும் சொல்றாங்கல்ல, அந்த கோபத்தை ஏழு பிரிவாக குறித்து ஒவ்வொரு எக்காலங்கள் மீதும் போதும் கர்த்தருடைய கோபாக்கினை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை சொல்லுவதா. காலங்களுடைய ரகசியம் மிக பெரியது. அதை இனி வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆழமா பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னால் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து கொண்ட போது ஐந்தாம் தூதனுடைய எக்கால சத்தத்தின் மிக முக்கியமான காரியங்களை குறித்து ஆராய ஆரம்பித்திருந்தோம். ஏன் இந்த ஐந்தாவது தூதனுடைய எக்காலத்துக்கு மாத்திரம் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்கிறோம் என்றால், இந்த ஐந்தாவது தூதனுடைய எக்கால சத்தத்தை ஆரம்பித்து 5, 6, 7 ஆகிய மூன்று தூதர்களின் எக்கால சத்தங்களிலும் பூமியில் பயங்கரமான மகா கேடான சம்பவங்கள் நடக்கப்போவதாக வேதம் முன்னறிவித்திருக்கிறது. 7 எக்காலத்திலையுமே இதே மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் தான். ஆனால் 5, 6, 7 வரும்போது இது மூன்றிலும் முந்தின நாளை விட பயங்கரமான சம்பவங்கள் பூமியிலே அரங்கேறும் என்று கர்த்தருடைய வேதம் முன்னறிவித்து சொல்லுகிறது. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 8:13 வாசிச்சிங்கன்னா, பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சப்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சப்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ இனி வருகிற அந்த மூணு தான் ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த ஐந்தாம் தூதனுடைய எக்கால சப்தம் ஒலிக்கும் போது ஒரு வித்தியாசமான சம்பவம் நடக்கிறது. வானத்திலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் கீழே விழுகிறது. அந்த நட்சத்திரத்தை அது மாம்ச பிரகாரமான ஒரு நட்சத்திரமாக இல்லாமல், வானத்தில் இயங்கி கொண்டிருக்கிற நட்சத்திரங்களைப் போல் இல்லாமல்,
அது ஒரு உயிருள்ள ஆழ்த்துவமுள்ள ஒரு காரியமாக அது வெளிப்படுகிறது. ஏன்னா அந்த நட்சத்திரம் விழுந்தபோது அடுத்த வார்த்தை அவனுக்கு பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரம் என்றால் அது என்று தான் சொல்லணும். ஆனால் அடுத்த வார்த்தை பார்த்தா அவனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட நட்சத்திரம் என்ற வார்த்தை ஒரு நட்சத்திரத்தை குறிக்கல, ஒரு ஆழ்த்துவமுள்ள ஒரு ஆவியோ மனிதனையோ பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வானத்திலிருந்து யாராவது கீழே தள்ளப்பட்டாங்களா அப்படின்னு நம்ம எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்க போகும்போது வானத்திலிருந்து சாத்தான் தள்ளப்பட்ட நிகழ்ச்சியை குறித்து இதே வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பற்றி சொன்னார். வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன் என்றார். அப்போ வானத்திலிருந்து தள்ளப்படுகிற ஒரு மின்னல், ஒரு ஒளி, ஒரு நட்சத்திரம், இதெல்லாம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் அது சாத்தான் என்பது தான். அதனால தான் வானத்தில் இதுவரைக்கும் இருந்து ஆளுமை செய்து கொண்டு வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு ராஜா போல தன்னை வைத்திருந்த பழைய பாம்பு என்றும் வலு சர்ப்பம் என்றும் சொல்லப்படுகிற சாத்தான் கீழே விழுந்தான். அப்போ இந்த விழுந்த சாத்தானை குறித்த சில விவரங்களைத்தான் நம்ம போன 4 நிகழ்ச்சிகளில் தெளிவாக ஆராய்ந்தோம். அவனுக்கே நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 நிகழ்ச்சிகளில் இருக்குது. அவன்தான் அந்த நட்சத்திரம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்பதும் அந்த 4 நிகழ்ச்சிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்த காரியம், அவன் கைகளில் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். அவன் கீழே விழுந்தான். விழுந்தபோது அவன் கைகளில் ஒரு பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ விழுந்த சாத்தான் அதனுடைய முன்னிலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா போல இருந்து இந்த உலகத்தை பல கூறுகளாக பிரித்து ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பை வைத்து அவைகளை ஆளுமை செய்யும்படிக்கு அந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளை பயன்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு தலைவன் போல இருந்த பிரதான தூதனாக ஒரு காலத்தில் கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று தன் மனமேட்டிமினால் கீழே விழத்தள்ளப்பட்ட லூசிஃபர் என்று பெயரழைக்கும் சாத்தான் இதுவரைக்கும் இத்தனை வருஷம் அங்கிருந்து தான் வேலை செய்து கொண்டிருந்தான். இப்போது நேரடியாக பூமியில் இறங்கி வந்து மிகுந்த மூர்க்கத்தோடும் கோபத்தோடும் வேலை செய்கிறான். அப்போ இந்த சாத்தானை குறித்த பல விவரங்களை நம்ம முந்தின நிகழ்ச்சிகளில் தெளிவாக ஆராய்ந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அவன் கைகளில் கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோல், அந்த திறவுகோல் எதை திறக்கும் என்றால் பாதாளக்குழி. பாதாளக்குழி அப்படிங்கிற இடத்த அது திறக்குமா, இதை பற்றி தான் நம்ம இனி வருகிற நிகழ்ச்சிகளிலே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பாதாளக்குழி என்பது என்ன? பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரியும், நரகம் என்ற ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் என்று சொல்லப்படுகிறது. இதை ஒட்டியே எழுதப்பட்ட பல மத சம்பிரதாயங்களிலும் பல மதத்தில் சொல்லப்பட்டிருக்க பல்வேறு விதமான மதங்களில் கூட இந்த நரகம் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நரகத்தை குறித்து வெவ்வேறு விதமான காரியங்கள் அவங்க சொன்னாலும் அதனுடைய உண்மையான தெளிவான தோற்றத்தையும் காரியத்தையும் கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு சுட்டி காமிக்கிறது. அப்போ இந்த நரகம் என்ற இடம் நம்ம பார்த்திங்கன்னா 3 இடங்கள் பிரதானமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று பரலோகம். பரலோகம் தேவனும் தேவனுடைய தேவ தூதர்களும் தேவனை சார்ந்தவர்களும் வசிக்கக்கூடிய இடம். 2வது பூமி. இது மனிதர்களுக்கானது. மனிதர்கள் கர்த்தர் படைத்த சிருஷ்டிப்புகளில் வித்தியாசமானவர்கள். மனிதர்கள் மாத்திரம் இல்லை, பூமியில் இருக்கிற எல்லாமே கர்த்தர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளில் வித்தியாசமானவைகள். என்ன விதத்தில் வித்தியாசமானவைகள்னா கர்த்தருடைய ஜீவன்கள் பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் முழுவதுமே ஆவியின் வடிவமாகவே இருக்கின்றன. எல்லாமே ஸ்பிரிட்டு தான். ஒரு பிரதான தூதன் என்றால், ஒரு கேப்ரியல் என்றால், அங்கிருக்கக்கூடிய மற்ற தூதர்கள் என்றால், கேருபீன்கள் என்றால், சேராபீன்கள் என்றால், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவியின் வடிவமாக இருக்கிறாங்க. கர்த்தரும் ஆவியானவராகவே இருக்கிறார். அப்போ மனிதர்கள் மாத்திரம் எக்ஸ்ட்ராவாக சரீரம் என்ற ஒரு அமைப்போடு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. மனிதர்கள் மாத்திரமல்ல, பூமியிலே கர்த்தர் மனிதர்களோடு வாழும்படிக்கு ஏற்படுத்தப்பட்ட உயிரினங்கள் எல்லாமே சரீரத்தை கொண்டிருக்கின்றன. அப்போ பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் ஆவிக்குரிய உலகமாக, ஆவியின் காரியங்களாக இருக்கிறது.
அப்போ பரலோகம் என்பது தேவனும் தேவனை சார்ந்தவர்களும் வாழக்கூடிய ஒரு இடமாக அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது பூமி. பூமி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்தியாசமான சிருஷ்டிகள், மனிதன் போலவே அவன் கூட வசிப்பதற்கு மிருக ஜீவன்கள், உயிரினங்கள், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு உடல் இருக்கும். எல்லா உடல்களும் மண்ணினுடைய மூலக்கூறுகளால் ஆனதாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் மனிதனை மாத்திரம் மண்ணிலே உண்டாக்கலை, பூமியில் இருக்கக்கூடிய சிருஷ்டிப்புகளையும் அவர் மண்ணினாலே உண்டாக்கி ஆதாம் அதற்கு என்ன பேரிடுவானோ என்று பார்க்கும்படிக்கு அவனிடத்தில் கொண்டு வந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே மாம்சத்தோடு சேர்க்கப்பட்டதாக இருக்கும். அப்போ இதை வைத்து பார்க்கும்போது பூமி என்பது ஒரு வித்தியாசமான ஒரு களம். மூன்றாவது ஒரு இடம் இருக்குது, நரகம். இதை நம்முடைய நினைவுக்காக, ஞாபகத்தில் வைத்து கொள்வதற்காக, நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக, பூமி மத்தியில் இருக்கிற மாதிரியும் பாதாளம் என்பது பூமிக்கு கீழே இருக்கிற மாதிரியும் பரலோகம் என்பது மேலே இருக்கிற மாதிரியும் நம்ம அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோம். அந்த பூமிக்கு கீழே பாதாள உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நரகம் என்று சொல்லுகிறார்கள். இந்த நரகம் எல்லா வேதங்களிலும் பல்வேறு விதமான மத நம்பிக்கைகளிலும் அவரவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, நரகம்னு ஒரு இடம் இருக்குது, அதில் முழுதும் பொல்லாத ஆவிகள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு தெரியுது. முழு விவரங்கள் தெரியாதனால தங்களுடைய கற்பனையை சேர்த்து கூட அப்படிப்பட்ட இடங்களை உருவகப்படுத்தியிருப்பாங்க. வெளி தேசங்களில் இருக்கக்கூடிய எகிப்திய இதிகாசங்கள், புராணங்கள் போன்ற பல காரியங்களை பார்த்தீங்கன்னா கூட அந்த நரகம் என்ற இடத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த நரகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, இந்த நரகம் என்பது பொதுவாக ஒரு இடமாக குறிக்கப்பட்டாலும், பூமி என்று ஒரு பொதுவாக ஒரு இடம் குறிக்கப்பட்டும், அதில் பல நாடுகள், ரஷ்யா, அமெரிக்கா, ஜெர்மனி, மலேசியா, சிங்கப்பூர் தனித்தனியாக இருக்கு பாருங்க, அதே மாதிரி நரகம் என்று பொதுவான ஒரு இடமாக குறிக்கப்பட்டாலும் அதில் பல்வேறு விதமான இடங்கள் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காமிக்குது. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் இதை எழுதும்போது பெருவாரியான இடங்களிலே நரகம் அல்லது பாதாளம் என்ற பெயர் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதையே நீங்கள் மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலேயோ கிரேக்க பாஷையிலேயோ வாசிப்பீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக அதற்கு பிறகு வந்த வேதாகமங்களில், மொழிபெயர்ப்பு வேதாகமங்களில் பெரும்பாலும் நரகம் என்ற பதமும் பாதாளம் என்ற பதமும் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அது மாத்திரம் இல்லை, இப்போ வருகிற புதிய அந்த டிரான்ஸ்லேஷன் ஆங்கில வேதாகமங்களில் கூட ஹெல் என்ற பதம் மாத்திரமே பல இடங்களில் ஒரே மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் பல வேறு விதமான இடத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் கொடுக்கப்பட்டது. ஏன் இதை குறித்து நம்ம விளக்கமாக பார்க்குறோன்னா, நம்ம இதை பொதுவாக வாசித்து பார்க்கும் பொழுது வானத்திலிருந்து விழுந்த நட்சத்திரமாகிய சாத்தானுக்கு கர்த்தர் நரகத்தை திறக்க அதிகாரம் கொடுத்தார் என்று நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நரகம் என்பது ஒட்டு மொத்தமாக இருக்கிற இடத்தை குறிக்கிறது. அந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தை அவன் பெறவில்லை, அதில் இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேர் பாதாள குழி, பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதாள குழி. அந்த பாதாள குழி என்ற ஒரு இடத்தை தான் திறக்கும் அதிகாரத்தை அவனுடைய கையிலே ஒரு திறவுகோலாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது யார் கொடுத்தா அப்படின்னு நமக்கு ஒன்று வரும். இது யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதை கர்த்தர் தான் கையில் கொடுத்துருக்கணும், இல்லாமல் அவனாக போய் வேறு யாரும் கொடுக்க முடியாது. யார்கிட்ட இருக்குதோ அவங்க தானே கொடுக்க முடியும். பாதாளத்தின் திறவுகோல் மனிதர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த பாதாளத்தின் திறவுகோல் ஒருவேளை மனுஷன்ட்டு இருந்தால் அதை அவன் ஏமாற்றி பெற்றுக்கொண்டு விட்டான் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி மனுஷர் கையில் பாதாளத்தின் திறவுகோல்கள் கொடுக்கப்படவில்லை. அப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, பாதாளத்தின் திறவுகோள்களை உடையவர் கர்த்தர் தான். அவர் ஏன் அவன் கையில் இதை கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாத்தான் பல சமயங்களில் அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னால் இந்த பாதாளம் என்ற இடத்தை பற்றின சில விவரங்களை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது. கர்த்தர் இருக்கும் இடத்துக்கு பேர் பரலோகம், மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு பேர் பூமி, பூமி இதை தாண்டி பாதாளத்தில் இருக்கிற இடத்துக்கு பொதுவாக நரகம் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. நரகம் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும்
அதில் பல பிரிவுகள் இருக்கிறது. நரகம் என்பது பொல்லாத ஆவிகளுக்கான தண்டனை இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய பாதாளம் அல்லது நரகம், கீழே இருக்கக்கூடிய அந்த உலகம், அந்த உலகம் முழுசும் தண்டனைக்குரியது என்று தான் நம்ம எல்லாம் பொதுவாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாதாளத்தில் இருந்த இடங்களில் மரித்தவர்கள் இளைப்பாறுகிற இடமும் அந்த பாதாளத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதான் நீங்கள் கவனிக்கணும். எல்லாரும் இல்லை, அங்கே உள்ள பாதாளத்துக்குள்ளே போனாலே அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று அர்த்தம் அல்ல. பாதாளத்திலேயே ஒரு சின்ன இடம் மரித்தவர்கள் நியாய தீர்ப்பு வர்ற வரைக்கும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இளைப்பாறுகிற ஒரு இடமாக ஒரு இடம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. காலம் நிறைவேறி மனிதர்கள் நியாய தீர்ப்புக்கு பிறகு பரலோகத்துக்குள் பிரவேசிக்க அனுமதிக்கப்படுகிற காலம் வரைக்கும் இங்கே அவர்கள் இளைப்பாறுவதற்கான ஸ்தலம் இருந்ததாக கருதப்படுகிறது. எப்படி அப்படின்னு கேட்டால், பரலோகத்திலே மனிதர்கள் பிரவேசிப்பதற்கான முழு அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் வழங்கப்படுகிறது. அதுக்கு முன்னால் ஒன்றிரண்டு பேர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அல்லது கர்த்தருக்குள்ள சிலர் மாத்திரம் விதிவிலக்காக பிரவேசித்திருக்கிறாங்க. ஏனோக்கு என்பவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த போது பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா என்பவர் மரித்த போது அவர் கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் கர்த்தரோடு இருக்கிறார் என்பதை எதை வச்சு சொல்கிறோம்னா, மறுரூப மலையில் எலியாவை மறுபடியும் அங்கே சந்திக்கிறார்கள். அப்போ பரலோகத்தில் ஒரு சில எக்ஸப்ஷன் மாத்திரம் உள்ளே போயிருக்காங்க. ஆனால் பொதுவாக மனிதர்கள் முழுவதற்கும் பரலோகத்துக்குள்ளே நுழைவதற்கான அனுமதி அந்த நாட்களில் கிடையாது. முதல்ல யார் உள்ளே நுழையணும்னு சொன்னால், மரித்து உயிர்த்து ஜெயித்த மனிதர்களின் பிரதிநிதியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட இயேசு தான் முதல்ல உள்ளே நுழையணும். அப்போ அதற்கு முந்தின காலங்களில் இயேசு வர்றதுக்கு முன்னால் பல பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. கர்த்தருக்குள்ளே ஜீவித்தவர்கள் இருந்தாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சவங்க இருந்தாங்க. பாவத்துக்குட்படாமல் சன்மார்க்கமான ஜீவியத்திலே ஜீவித்தவங்க இருந்தாங்க. இவர்கள் இயேசு வருகிற காலத்துக்கு முன்பாக மரணம் அடைய நேரிடும் போது அவர்களை எங்கே கொண்டு வந்து வைக்கிறது? அவங்கள வைக்கிறதுக்கு இன்னும் பரலோகத்தின் வாசல் திறக்கப்படலை. முதல் பலனாகி இயேசு உள்ளே நுழையலை. அப்போ அது வரைக்கும் இவங்களை எங்கே தங்க வைக்கிறது? இவர்களை தங்க வைப்பதற்கு பாதாளத்தில் தான் ஒரு இடம். இந்த இடம் தண்டனைக்கான இடம் அல்ல, அவங்க அமைதலாய் இளைப்பாறுகிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேர் ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாமுடைய மடி என்று எதை சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம், அவரை கனப்படுத்தும் முகமாக ஆபிரகாம் இருக்கிற அந்த இடத்துக்கு ஆபிரகாமுடைய மடி என்று ஒரு பெயர் வச்சாங்க. இந்த ஆபிரகாமுடைய மடி எங்கே இருக்குன்னு கேட்டால், பாதாளத்திலேயே தண்டனை களத்துக்கு பக்கத்திலேயே மேலே இவர்கள் இளைப்பாறுகிற இடம் கொடுக்கப்படுகிறது. இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் இயேசு இந்த இடத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யவான் மரித்து போனான், அவன் இந்த உலகத்தில் பாவ ஜீவிதம் ஜீவித்தவன், அவன் நரக தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுது, அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது மேலே ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு கொண்டு போய் விடப்பட்டானான். லாசருவும் மரித்து ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு வந்து விடப்பட்டான். நீங்கள் நல்லா பார்க்கணும், அந்த இடம் பரலோகம் என்று சொல்லப்படவில்லை, ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல ஆபிரகாம் இருக்கிறாரு, அவருடைய முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, அப்போது கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்த ஊழியக்காரர் இருக்காங்க, எல்லாரும் இளைப்பாறுகிற இடம். மடின்னு சொன்னோன்னே நீங்கள் மடியை நினைத்து விடக்கூடாது, அது ஒரு பேர். அந்த இடத்துல கொண்டு போய் இந்த லாசரு ஒரு பக்தி ஜீவிதம் ஜீவித்ததுனால அல்லது கர்த்தரால் அவன் தனிப்படுத்தப்பட்டதுனால கர்த்தர் அவனுக்கு அந்த இடத்துல ஒரு இடத்தை கொடுத்தார். அவன் அங்கே இருக்கிறான். இந்த இடமும் பாதாளத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. எப்படி அது இருக்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற தூரத்தில் அது இருந்ததாம். அப்படின்னா ரொம்ப சமீபமாக இருக்கும். கண்களை ஏறெடுத்து பார்க்கிற தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நட்சத்திரம் கூட நம்ம கண்களால்
கட்டுப்படுதே, பார்க்க முடியுதே, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது. இப்போ கண்களுக்கு எட்டுகிற தூரம் என்றால் நட்சத்திரம் கூட தெரியுதே நீங்கள் சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், இவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒரு மனிதனுடைய முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிற தூரத்தில் இருந்திருக்குது. அவன் தன் கண்களை ஏறெடுத்து லாசுர் அங்கே இருக்கிறதை கண்டு கொண்டான். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய முகத்தை அடையாளம் பார்க்குற தூரத்தில் அவன் இருந்த நரகத்துக்கும் இவர் இருக்கிற ஆபிரகாமுடைய மடிக்கு இடையில் ஒரு பிளவு உண்டாயிருக்கு. அவங்க அதை தான் சொல்கிறாங்க, உங்களிடத்தில் நாங்கள் வர முடியாது, எங்களிடத்தில் நீ வர முடியாதபடிக்கு நடுவிலே ஒரு பிளப்பு உண்டாகியிருக்கிறது. அவ்வளோதான், அங்கேருந்து பார்க்குறாரு தெரியுது, அங்கேருந்து அவர் பேசுகிறாரு கேட்குது. அப்போ ஒரு கூப்பிடுகிற தூரம், பார்வையில் படுகிற தூரம், பார்வையில் படுகிறதுனா ஒரு முகத்தை அடையாளம் கண்டுகொள்ளுகிற தூரத்தில் இருந்த ஒரு இடம். இந்த இடத்துல இருந்தவர்கள் நியாய தீர்ப்புக்காக இளைப்பாறுதலிலே காத்திருக்கிறாங்க. உடனே வந்து மரித்த உடனே பரலோகத்தில் கொண்டு போய் விட்டுறதில்லை, இவர்கள் இளைப்பாறுவதற்கான இந்த ஒரு ஸ்தலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ லாசரு மரித்த போது அப்படித்தான் நடந்தது. லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் மறுபடியும் உட்கார்ந்து ஆழமாக வாசித்து பாருங்கள். இதில் ஐஸ்வர்யவான் லாசரு பற்றி மாத்திரமல்ல, நரகத்தை குறித்தும் ஆபிரகாமுடைய மடியை குறித்தும் நிறைய செய்திகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அவர்கள் அந்த இடத்துல இளைப்பாறினார்கள், ஆற்றி தேற்றப்பட்டார்கள், பலப்படுத்தப்பட்டாங்க, நம்பிக்கை ஊட்டப்பட்டாங்க. அவர்கள் நியாயத்தீர்ப்புக்காக காத்திருந்தாங்க. நியாயத்தீர்ப்பு என்றால் தண்டனைக்குரிய நியாயத்தீர்ப்பல்ல, அவனவனுடைய பலனுக்கு ஏற்ற நியாயத்தீர்ப்புக்காக இங்கே இருக்கிறவங்க காத்திருந்தாங்க. சிலருடைய பாவங்கள் முந்தி கொண்டு தண்டனை களத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஐஸ்வர்யவான் அப்படித்தான் உள்ளே தண்டனை களத்துக்குள்ளே பிரவேசித்தான். அப்போ இந்த நரகம் என்று சொல்லுகிற இந்த கீழே இருக்கிற இடத்துல ஒரு இடம் இளைப்பாறுவதற்கான இடம். ஆகவே பொதுவாக நம்ம பாதாளம் என்ற உடனே அது தண்டனைக்குரிய இடம்தான் என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. அதில் பல இடங்கள், தண்டனை களங்கள் இருக்கின்றன, தண்டனை இடங்கள் இருக்கின்றன. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குற்றம் செய்கிறவர்கள், தப்பு செய்கிறவங்களை பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்தில் அந்தமான் தீவில் இருக்கிற சிறைகளுக்கு அனுப்புவாங்க. அப்போ அந்தமானுக்குன்னு சொன்னாலே சிறைகளுக்கு என்று தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அந்தமானில் சிறையை தாண்டி பொது ஜனங்களும் அங்கே வசித்தாங்க. கடைத்தெருக்கள் இருந்தது, வீடுகள் இருந்தது, அங்கே ஜனங்கள் குடியிருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலை அந்தமான் தீவில், பெரிய சிறைச்சாலை பிரிட்டிஷாரால் கட்டப்பட்டது. அப்போ பொதுவாக நினைக்கிறவங்க அந்தமானுக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொன்னோடனே தண்டனை களத்துக்கு தான் கொண்டு போகிறார்கள் என்று நினைப்பாங்க. அதே மாதிரி பெருவாரியான இடங்கள் நரகத்தில் தண்டிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறனால நம்முடைய பொதுவான நம்பிக்கை நரகம் என்றாலோ பாதாளம் என்றாலோ தண்டனைக்குரிய இடம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல தான் மரித்த மற்றவர்கள் இளைப்பாறுவதற்காக வைக்கப்பட்ட இடமும் ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லுகிற இடமும் இங்கே தான் இருந்தது. ஆபிரகாம் முதலாய் காலம் நிறைவேறுகிற வரைக்கும் இங்கே வைக்கப்பட்டிருந்த மனிதர்கள், ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொன்னதுனால அவருடைய பேரை வச்சு இதற்கு ஆபிரகாமுடைய மடி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த நரகத்தில் பல இடங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு இடத்துக்கு பேர் இந்த ஹெட்ஸ் என்று பெயர், ஷியோல் என்று ஒரு இடம் இருக்குது பேர், பாதாளக்குழி பாட்டம்லெஸ் பிட் என்ற ஒரு இடம் இருக்குது, அக்னி கடல் என்ற ஒரு இடம் இருக்குது. இப்படிப்பட்ட பல இடங்கள் இந்த இடங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறதை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் நிறைய இடத்துல வாசிக்க முடிகிறது. அக்னி கடல் ரொம்ப விசேஷமானது. அக்னி கடலுக்குள்ளே ஒரு ஆள் நுழைஞ்சிட்டா மறுபடியும் அவர்கள் வெளியே வர முடியாது. பாதாளத்துக்குள்ளே நுழைஞ்சவங்க கூட சில சமயங்களில் வெளியேறி வந்திருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பாருங்கள், பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டு திறக்கப்பட்ட போது பல நூற்றாண்டு காலமாக உள்ளே அடைந்திருந்த பொல்லாத ஆவிகள் வெளியேறி புறப்பட்டு வந்தது. ஆனால் எந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் இந்த அக்னி கடலுக்குள்ளே போய் விழுந்துட்டா அவங்க மாத்திரம் திரும்பி வரவே முடியாது. இந்த அக்னி கடலுக்குள்ளே முதல் முதல்ல யார் நுழைகிறார்கள் என்று பார்த்தா, முதல் முதல்ல அந்தி கிறிஸ்தவும் கள்ள தீர்க்கதரிசியும்தான் உயிரோடே தள்ளப்பட்டாங்க. இந்த அக்னி கடலுக்குள்ளே போகிறவங்க உயிர்த்த சரீரத்தோட அல்லது சரீரத்தோடு தான் உள்ளே இந்த தண்டனையை அனுபவிப்பாங்க. அந்த இடம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நெருப்பு குழம்புகளால் எரிந்து கொண்டிருக்கும். அக்னி கடல் என்ற பெயரை கேட்டாலே சாத்தானே பயந்து நடுங்குகிற அளவுக்கு அதனுடைய தண்டனை மகா கொடூரமாக இருக்கும்.
சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்குமே அந்த இடம் தாங்க முடியாததாக இருந்தால், மனிதர்கள் உள்ளே தள்ளப்பட்டால் அவர்களுக்கு நேரிடுகிற பயங்கரம் எத்தனை பயங்கரமாக இருக்கணும்னு நீங்கள் தான் யோசித்து பார்த்துக்கிறனும். அப்போ இந்த பாதாள குழியை திறக்கும்படி, இந்த மாதிரி பல இடம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அதில் பாதாள குழின்னு ஒரு இடம் இருக்குது. இதில் சில வித்தியாசமான ஆவிகள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாதாள குழியை திறக்கிற அதிகாரத்தை மாத்திரம்தான் கர்த்தர் விழுந்த தூதனாகிய நட்சத்திரத்திற்கு அல்லது வலு சர்ப்பத்திற்கு கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானும் அவனை பின்பற்றி விழுந்த பல தூதர்களும் பூமியில் விழுந்தபோது அவங்க பூமியில் விழுந்து பூமியை சிதிலமாக்கிட்டாங்க. அப்படியே பூமியெல்லாம் வந்து நாசமாக்கி பூமியினுடைய சீரை அழித்து, அதுக்கு பிறகு பூமிக்கு அடுத்த வானம் இருக்கு பாருங்க, அந்த இடத்தையும் பிடிச்சி அதில் போய் அவர்கள் குடியிருந்து கொண்டார்கள். அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். மனிதனை வஞ்சித்து பூமியின் அதிகாரத்தை கைப்பற்றி வானமண்டலத்துக்கு ஏறி வானமண்டலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறான். அந்த இடத்துல அவர்களுடைய வாசஸ்தலமும் இருக்கிறது, ஆளுகை ஸ்தலமும் இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு சந்தர்ப்பத்தில் விழுந்து போன முதல்ல கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஒரு கலவரம் உண்டாகி, நான் கர்த்தரை போல மாறுவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று தன் இருதயத்திலே மேட்டிமினால் சொல்லிக்கொண்ட சாத்தான் கீழே தள்ளப்பட்டான். இது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு சம்பவம் மாத்திரம் இல்லை, அநேக சமயங்களில் நம்ம இந்த வேதத்தினுடைய பல காரியங்களை படித்து பார்க்கும் பொழுது தூதர்களும் பல சமயங்களில் இடறி போய் பல சமயங்களில் வஞ்சிக்கப்பட்டு போய் கீழே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று பல காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் சம்பவத்தில் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானதுக்கு ஒப்பாவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே என்னுடைய சிங்காசனம் உயர்ந்திருக்கும் என்று இருதயத்திலே சொல்லி ஒரு பெரும் துரல் கூட்டம் தேவ தூதர்களை வஞ்சித்து அதனால் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி சபிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்ட சாத்தான். இது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். இன்னொரு விழுகையும் நடந்திருக்கு தான் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுகிறது. அவர்கள் யாருன்னு கேட்டால், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்தானத்தை தக்க வைத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு வெளியேறியவர்கள். இது வேற ஒரு கூட்டம். இவங்க யார் அப்படின்னு கேட்டால், இவங்க சாத்தானை பின்பற்றி வரல, அல்லது சாத்தானுடைய வஞ்சகத்தினால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். இந்த தூதர்கள் யார் அப்படின்னு கேட்டால், இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவர்கள். இதே மாதிரி தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு ஒரு மேன்மை இருக்குது, அந்த மேன்மையை காப்பாற்றி கொள்ளணும். ஒரு சபை போதகருக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, ஒரு அப்போஸ்தலனுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. இந்த மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு புறப்பட்ட தேவ தூதர்கள், தன்னுடைய ஸ்தானத்தை இழந்த தேவ தூதர்கள், அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன போது அதில் ஒரு கூட்டம் தேவ தூதர்களை கர்த்தர் அவருடைய வல்லமைகளை பிடுங்கி கொண்டு பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி வைத்திருப்பதாக யூதாவின் புஸ்தகம் 6வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இது ஒரு கூட்டம் தூதர்கள். இவங்க அந்த சாத்தான் விழுந்தபோது விழுந்தவங்க இல்லை, ஏன்னா சாத்தானோடு கூட சேர்ந்து விழுந்தவங்க அவனோட தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு பெரிய சேனையாக வானமண்டலத்திலே ஒட்டி கொண்டும் சுற்றி கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நம்ம பார்க்குற தூதர்கள், இடையிலே ஒரு தூதர் கூட்டம் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் ஒரு மாதிரி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தை விட்டு வழி விலகி போனவர்கள். இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, சங்கிலிகளிலே கட்டி அந்தகாரத்தில் அடைச்சி வச்சுருக்கிறாங்களாம் பாதாளத்தில். இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட இந்த இடத்துக்கு இந்த டார்டாரஸ் என்று பெயர். இதில் இந்த இடத்துல தான் பல விழுந்து போன தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இதே போல நிலைமையை 2 பேதுருவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ
இந்த பாதாளத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டால், சாத்தான் விழுந்தபோது விழுந்த தூதர்கள் அல்ல, இது அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் கர்த்தருக்கு எதிராக தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு வழி விலகி அலைந்து போன தூதர்கள். இன்னும் சொல்வது பாவம் செய்த தூதர்கள். தூதர்கள் பாவம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஏன்னா பிசாசு பாவம் செஞ்சிருக்கிறான்ல, கர்த்தருக்கு எதிரான பாவம், கர்த்தர் தான் சொன்னதற்கு எதிராக சிந்தித்து வேறு காரியங்களை செய்வது. இந்த தேவ தூதர்கள் செய்வதற்கு என்னென்ன பாவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன பட்டியல் நீங்கள் போட்டிங்கன்னா, மேக்சிமம் என்ன இருக்குன்னா, அவர்கள் மனமேட்டுமை, நான் பெரியவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனமேட்டுமை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன வேலையை சரியாக செய்யாமல் கீழ்ப்படியாமல் இருப்பது. கர்த்தர் ஒருவனை எங்கே நிற்க வைக்கிறாரோ அந்த இடத்துல நிற்கணும். கர்த்தர் இந்த விஷயத்தில் மாத்திரம் ரொம்ப கவனமாக இருப்பார். நீங்கள் அதில் நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவ தூதனுக்கே அந்த நிலைமைன்னா நமக்கு என்ன நிலைமைன்னு நீங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு இராணுவத்தில் ஒருவனை எங்கே நிற்க வைக்கிறாங்களோ அவன் அங்கே தான் நிற்கணும். தன் சுய விருப்பத்தின்படி தானாக அந்த இடத்தை ஸ்தானத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதில் கர்த்தர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். வேதத்தில் இங்கே தான் சொல்லுது பாருங்களேன், இந்த தூதர்கள் செய்த பாவத்தில் பிரதானமான பாவம் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு அவங்க வேறு இடத்துல அலைந்தார்கள். அப்படி தான் போட்டிருக்கு. அவர்களுக்கு கொடுத்த வாசஸ்தலம், அவர்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டுவிட்டு அவர்கள் வேறு இடங்களுக்குள்ளே போனதுனால தான் அவர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். இப்போ இதே மாதிரி தான் ஒரு தேவ தூதனுக்கே எப்படிப்பட்ட தண்டனைனா, மனிதனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை இருக்குன்னு பார்க்கணும். அதனால தான் நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும், ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், நம் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நமக்கு கொடுத்த வேலையைத்தான் செய்யணும். அதை தாண்டி வேறு எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது. அப்படி செய்தால் தேவனுடைய கோபத்துக்கு தப்பிக்க முடியாது. அதை பற்றி தான் கர்த்தருடைய வேதம் மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்த ஒரு கூட்டம் ஊழியர்கள் கர்த்தரிடத்தில் வந்து தாங்கள் செய்த ஊழியத்துக்கு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, நாங்கள் யாருன்னு தெரியுமா? உங்கள் நாமத்தினால் நாங்கள் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், ப்ராஃபசி தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், அக்கிரமச்சிகைக்காரரை அகன்று போங்கள். அவங்க சொன்ன அந்த பட்டியலில் அக்கிரமமான காரியம் ஒன்றுமே இல்லை. பிசாசு துரத்துறது ஒரு அக்கிரமமா? வியாதியசலை சுகமாக்குறது ஒரு அக்கிரமமா? உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம், அது என்ன அக்கிரமமா? இல்லை. கர்த்தர் சொன்னார், எல்லாம் கரெக்ட் தான். நீங்கள் ஊழியந்தான் செஞ்சீங்க, அழைக்கப்பட்டீங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அழைக்கப்பட்டு உங்களை நான் எந்த ஸ்தானத்தில் நிற்கணும்னு ஒரு சித்தம் வைத்திருந்தேனோ அந்த இடத்துல நீங்கள் நிற்கலை. என் சித்தத்தை தாண்டி நீங்கள் செய்கிற எந்த ஊழியமும் கனம் பண்ணப்படாது, பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே அல்லாமல் சும்மா என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் என் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஊழியந்தான் செஞ்சோம், தீர்க்க தரிசனம் தான் உரைத்தோம். கர்த்தர் மிக முக்கியமாக கவனிக்கிறது நம்ம ஸ்தானத்தில் நம்ம சரியாக இருந்தோமா, அவன் நிற்க வச்ச இடத்துல நிற்கிறானா, அந்த இடத்துல இருந்து அவனுக்கு நியமிக்கப்பட்டதை செய்கிறானா, தனக்கு அடாத காரியங்களுக்கு உள்ளே போயிடுறானா அப்படிங்கிறதுலாம் கர்த்தர் பார்க்கிறார். இதுதான் அந்த தேவ தூதர்கள் செய்த ஒரு பெரிய பிரதான பாவம். அந்த தூதர்கள் பாருங்கள், தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு வேறு இடங்களில் போய் அலைஞ்சாங்களாம். அப்படின்னா என்னென்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை விட மற்ற இடம் அவனுக்கு பெருசாக தெரியும். நீங்கள் உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் எதை செய்யும்படி அழைத்திருக்கிறாரோ அதை தாண்டி வேறு எதையும் நீங்கள் செய்து விடாதீர்கள். அதுதான் கர்த்தர் அங்கே விரும்புகிறார். இவங்க தான் நிற்கணும், இந்த வேலையை தான் செய்யணும்னு. அப்போ ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தேவ தூதர்கள், தங்கள் வாசஸ்தலத்தை விட்டு அலைந்து திரிந்த தேவ தூதர்கள். அப்போ அதனால தான் சொல்லுது, முதல்ல ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலும் இடறி விழுகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதை செய்யாத தேவ தூதர்கள், அவங்களுக்கு என்னென்னா, இதை விட அதை பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கிறது. அதனால தான் தங்களுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் தங்களுக்கு வைத்த இடத்த விட்டு அவங்க புறப்பட்டு போனாங்க. இன்றைக்கும் நமக்கு அப்படி தான் தெரியும். ஒரு ஊழியத்தை விட இன்னொரு ஊழியம் சிறப்பானது போல தெரியும் போது நாம் இங்கேருந்து அங்கே தாவிடுவோம்.
அதை விட அவருடைய வேலை சிறப்பாக தெரிஞ்சால் ஜனங்களெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சா அங்கே போயிடுவோம். இப்படி தன்னுடைய காரியத்தை இடத்தை மாற்றி மாற்றி வைத்து கொண்டு அங்கே நம்ம செய்கிறது ஊழிய மாதிரி தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட போய் நான் ஊழியம் செய்தேன் அல்லவா என்று சொல்லி நீங்கள் அங்கே பேச முடியாது. தேவ தூதர்களின் மற்றொரு பாவம் மேட்டிமை. நான் பெரியவன், இவர்களை விட நான் பெரியவன் என்ற அந்த மேட்டிமையினால் தான் சாத்தான் விழுந்து போனான். இதுதான் தேவ தூதர்கள் செய்கிற பிரதான பாவங்கள். அப்போ இந்த பாவத்தை செய்த தேவ தூதர்களை கர்த்தர் கீழே தள்ளி பாதாளத்தின் சங்கிலிகளினாலே அவர்களை கட்டி வைத்தார் என்று வேதம் சொல்லுது. அது ஒரு இடம். இன்னும் இந்த நரகத்தை குறித்து பல செய்திகள் இருக்கிறது. அதில் அவன் வாங்கின அந்த திறவுகோல் எந்த இடத்திற்கானது என்கிற பல காரியங்களும் இருக்கிறது. இன்றைக்கி நேரம் ஆச்சு, நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது இதை குறித்து இன்னும் விளக்கமாக சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. ஆமென். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த விழுந்த சாத்தான் அவருடைய கையிலே ஏன் ஒரு பாதாளத்தின் திறவுகோலை கொடுக்கணும்? நீதியை செலுத்துகிற தேவன் தான் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த நீதியை அவர் மீறவும் மாட்டார், மிஞ்சவும் மாட்டார், தனக்காக அந்த நீதியை வளைத்து கொள்ளவும் மாட்டார். அவர் ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் பல சட்டங்களை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த சட்டத்தில் ஒன்று என்னன்னு கேட்டால், சாத்தான் தன்னை பலப்படுத்திக் கொள்வது எதனால் தெரியுமா? எவ்வளவு மனிதர்கள் தனக்கு அடிமையாக வைத்திருக்கிறானோ அது அவனுடைய பலம். நீங்கள் தானே மனிதனை கொண்டாடினீங்க, நீங்கள் தானே மனிதர்களை அந்த என்னுடைய ஸ்தானத்தில் வந்து உருவாக்குனீங்க, மனிதர்களுக்கு தானே பார்த்து பார்த்து படைச்சிங்க. அந்த மனிதன் உண்மை விட்டு இந்த நான் போடுகிற அந்த ரொட்டி துண்டுக்காக நாய் போல என் காலில் வந்து நிற்கிறான் பாருங்க. சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.